ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு நன்மையானதை தருவேன் என்று சொல்கிறார். நம்முடைய அன்பு தகப்பன் நமக்கு ஒரு நாளும் தீமையானதை தரமாட்டார். அப்பத்தை கேட்டால் கல்லையோ மீனை கேட்டால் பாம்பையோ கொடுக்கிறவர் அல்ல. பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி உண்மையாய் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்படி என்றால் நான் கேட்டதற்கு எதிர்மாறாக தப்பு தப்பாக ஏன் சம்பவங்கள் நடக்கிறது என்று நீங்கள் கேட்கிறீர்களா? பல வேளைகளில் நம் வீட்டில் உள்ள குழந்தைகள் விரும்பும் நல்ல காரியத்தை நாம் உடனே செய்வதில்லை. காரணம் என்னவென்றால், அந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் மனப்பக்குவம் அடைந்தவுடன் அந்த நன்மையை நாம் அவர்களுக்கு தருவோம். அதுபோல கர்த்தரும் நம்மை பக்குவப்படுத்தி நன்மையானதை தருகிறார். ரோமர் 8:28 இப்படியாக சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்டு தேவனை நேசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். கர்த்தரிடத்திலிருந்து எந்த நன்மைக்காக இன்று வரை காத்து கொண்டிருக்கிறீர்கள்? நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை வேண்டும், நல்ல தொழில் வியாபாரம் வேண்டும், குடும்பத்திற்கு நிரந்தரமான நல்ல வருமானம் வேண்டும், கடன் பாரங்கள் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை வேண்டும், சண்டை சச்சரவு இல்லாத இடத்தில் குடியிருக்க சொந்தமான நல்ல வீடு வேண்டும், வெளிநாட்டில் வேலைக்கு செல்ல சீக்கிரமாக விசா கிடைக்க வேண்டும், நல்ல மாப்பிள்ளை வேண்டும், குணசாலியான பெண் வேண்டும், நல்ல சம்பந்தம் வேண்டும், நல்ல குடும்பம் வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், சுகப்பிரசவம் வேண்டும், பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், கணவர் குடியை விட்டு மனம் திரும்ப வேண்டும், குடும்பத்தில் சமாதானம் வேண்டும், பரிசுத்தாவியின் அபிஷேகம் வேண்டும், ஆவியின் வரங்கள் வேண்டும், ஊழியம் வேண்டும், இப்படி ஏதோ ஒரு ஆவிக்குரிய நன்மையோ அல்லது உலக பிரகாரமான நன்மையோ நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? சகரியா 9:12 இப்படியாக சொல்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை முழுவதுமாக சார்ந்து அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்பதற்கும் அதிகமாக இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருகிறார். அதை இன்றைக்கே தருகிறார். கர்த்தரை விசுவாசியுங்கள், நீங்கள் நிச்சயம் பெற்றுக் கொள்வீர்கள். சங்கீதம் 31:19 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. இனியும் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரியது, நீங்கள் அதை நிச்சயம் பெற்றுக் கொள்வீர்கள். அந்த நன்மை உங்களுக்காக பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. 1 Samuel 1:17 நாம் வாசிப்போம், அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான்.
எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னால் மிகுந்த விசாரத்தினாலும் மன கிளேசத்தினாலும் ஒரு ஆண் குழந்தைக்காக மனம் கசந்து அழுது ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிக்கிறாள். இதை கேட்ட ஆசாரியனாகிய ஏலி, கர்த்தர் உன் விண்ணப்பத்தின்படி தந்தருளுவார் என்று ஆசி வழங்குகிறார். கர்த்தர் குழந்தை இல்லாத அன்னாளுக்கு ஏற்ற சமயத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அன்னாள் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெறுகிறாள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் விரும்பிய நன்மை கிடைக்காமல் அன்னாளை போல மிகுந்த கவலையினாலும் மன கிளேசத்தினாலும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்று சமாதானத்தோடு போங்கள். கர்த்தர் நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தின்படி நன்மையானதை தருகிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் எந்த நன்மையான காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தை, நன்மையை நீர் தந்தருளுவீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, அன்னாலே சமாதானத்தோட போ என்று சொன்ன ஆசாரியன் யார்? ஏ யோசுவா, பி எலியா, சி எலிசா, டி ஏலி? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.